தினமொரு வசனம் எசேக்கியேல் 37வது அதிகாரம் 3வது வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அன்று எரேமியாவை பார்த்து தேவன் கேட்ட ஒரு கேள்வி என்னவென்றால், மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நான், என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ என்பதாகும். உங்களின் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் கிரியை செய்து உங்களை மீண்டும் கட்டி எழுப்ப கர்த்தரால் கூடும். அது உங்களின் கண்ணுக்கு ஆச்சரியமாயிருக்கலாம். ஆம், கர்த்தரை அதிசயமானவர் என்றுதானே வேதம் கூறுகின்றது. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு அன்று தேவன் உலர்ந்து போன எலும்புகளை காண்பித்து, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். எலும்புகள் உயிரடைவது இயன்ற காரியமா? உயிர் பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் இழந்து போன உலர்ந்த எலும்புகள் உயிரடைய முடியும் என்று யார் எதிர்பார்க்க முடியும்? ஆனால் தேவன் அது தம்மால் கூடும் என்று நிரூபித்தார். ஆம், அவரால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆண்டவர் எப்படி என் சூழ்நிலைகளை மாற்றுவார்? எதை கொண்டு எனக்கு ஆறுதல் செய்வார்? எதை கொடுத்து என்னை உற்சாகப்படுத்துவார்? இதற்கு மேல் அவருடைய எந்த நன்மை எனக்கு மகிழ்ச்சியை தந்துவிட போகிறது? எனக்கு ஆறுதலும் சமாதானமும் வரும்படி நான் இழந்தவற்றையெல்லாம் அவர் திரும்ப தந்து விடுவாரா? இது போன்ற பல கேள்விகள் உங்களுக்குள் எழும்பலாம். ஆனால் இவை தேவையற்றவை. எதை கொண்டு, எவ்விதம், எப்படி என்ற கேள்விகள் முக்கியமல்ல. எவ்விதத்திலாகிலும் அவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய வல்லவரே. ஒரு குறிப்பிட்ட விதமாக காரியங்களை செய்துதான் உங்களை ஆறுதல் படுத்தவும் சந்தோஷப்படுத்தவும் வேண்டும் என்ற கட்டாயம் தேவனுக்கு இல்லை. அவர் எதையோ ஒன்றை செய்தோ செய்யாமலோ உங்களை மனவியாக்குளங்களிலிருந்து விடுவித்து மீண்டும் சந்தோஷமான காலங்களை காண செய்ய முடியும். யோசேப்பிற்கு நிகழ்ந்தவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது இனி அவனுடைய வாழ்க்கையில் ஓர் உதயம் தோன்ற வாய்ப்பில்லை என்றே தோன்றும். ஆனால் தேவன் அவருடைய வேலையில் கிரியை செய்தபோது அங்கே ஆசீர்வாதமான ஒரு உதயம் எதிர்பாராத சூழ்நிலையிலே தோன்றவே செய்தது. யோபுவுக்கு நிகழ்ந்தவற்றையெல்லாம் கவனிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷ சூரியன் நிரந்தரமாக அஸ்தமித்து விட்டது என்றே கூற தோன்றும். ஆனால் யாருமே நம்பவோ எதிர்பார்க்கவோ முடியாத அளவிற்கு தேவன் மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையில் புதிய ஒரு ஆசீர்வாதமான உதயத்தை தோன்றவே செய்தார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களுடைய வாழ்வில் அதிசயங்களை காண செய்ய தயவுள்ளவராக இருக்கிறீர். எங்களது வாழ்வில் நாங்கள் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்தாலும் இனி எங்களால் இந்த காரியத்தை சரி செய்யவே முடியாத நிலையிலும், சரி செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை என்றாலும், எல்லாவற்றையும் சரி செய்ய நீர் வல்லவராக இருப்பதற்கும் உங்களுடைய கிருபைக்காகவும் நன்றி. ஆமீன்.